Good morning, 9th standard students. Welcome to Maths class. How are you, children? I hope you are doing well. Okay, this week we are going to start the new chapter, Coordinate Geometry. What is the topic? Coordinate Geometry. Okay, now we will see the introduction of Coordinate Geometry. What is meant by Coordinate Geometry? Before that, who has invented this Coordinate Geometry, shall we see? That is the French mathematician. These topics you will have in your book also. Please kindly refer your book. The French mathematician René Descartes. He only invented this chapter. What is the name of the person? René Descartes. Okay, the French mathematician. He is a French mathematician. So what he has done in coordinate geometry means he combined, that is, he combined arithmetic and algebra. Arithmetic, algebra and geometry. All these three he has combined. In a coordinate geometry, he combined arithmetic, algebra and geometry as a new technique of, main point visualizing as a point on a graph, as a new technique of visualizing as a points on a graph. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு டிகார்டஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, டிகார்டே வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அரித்மெட்டிக், அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி, இந்த மூணையும் நம்ம வந்து மேக்ஸ்ல இது மூணு பேசிக் இல்லையா, அரித்மெட்டிக், அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி, இது மூணையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மூணு டேர்ம்ஸையுமே என்ன பண்ணியிருக்காரு, கம்பைன் பண்ணி எங்க பாக்குற மாதிரி கொண்டு வந்தார், விஷுவலைசிங் அஸ் எ பாயிண்ட்ஸ் ஆன் எ கிராஃப். இது மூணையும் கிராஃப்ல பாயிண்ட்ஸா பாக்குற மாதிரி கம்பைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் அவரோட இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன் சொல்லலாம் நம்ம. ஓகேவா, ஏற்கனவே நமக்கு அரித்மெட்டிக் இருந்திருக்கு, அல்ஜிப்ரா இருக்கு, ஜியோமெட்ரி இருக்கு. ஸோ இது மூணையும் எப்படி கொண்டு வந்து கிராஃப்ல நம்ம பாயிண்ட்ஸா விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரென் டெகார்டே. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஹீ இஸ் த இன்வென்டர் ஆஃப் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னு சொல்லலாம், இல்லை அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஓகேவா, ஸோ ஹீ கம்பைன் மெயின்லி அரித்மெட்டிக், அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி அஸ் எ பாயிண்ட்ஸ் ஆன் விஷுவலைசிங் இன் எ கிராஃப். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் வி வில் சி த நெக்ஸ்ட் பாயிண்ட் நவ். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம், மிஸ் அவர் எப்படி வந்து அரித்மெட்டிக், அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி கிராஃபில் சொன்னார் விஷுவலைசிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஹி ஹஸ் கம்பைன்ட் ஆல் தி த்ரீ பாயிண்ட்ஸ். எப்படி பாசிபிள்? ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக். நம்ம ஒரு கிராஃப் எடுத்துட்டோன்னா, இங்கே நம்ம என்ன ஃபிளாட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்பர்ஸை தான் ஃபிளாட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ நம்பர்ஸுங்கிறது என்ன? அரித்மெட்டிக். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கிராஃபில் ஒவ்வொரு ஸ்கொயர், ஈச் ஒன் ஹேஸ் யா ஸ்கொயர். ஸோ அந்த ஸ்கொயரோட பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம், 1, 2, 3, 4, 5, 6 நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னவா வரும், அரித்மெட்டிக்காக வரும். ஓகே மிஸ், நெக்ஸ்ட் அல்ஜீப்ரா எப்படி மிஸ் வருது? அல்ஜீப்ராவே அப்படின்னா என்ன இருக்கும், அல்ஜீப்ரானாவே வேரியபிள்ஸ் தான் இல்லையா. ஸோ வி ஆர் டினோட்டிங் திஸ் எக்ஸஸ், திஸ்லாம் ஹாரிசாண்டல் ஆக்சஸ் ஆஸ் எ எக்ஸ் ஆக்சஸ். அப்போ எக்ஸ், எக்ஸ் டேஷ் இதெல்லாம் வேரியபிள்ஸா. தென் வெட்ரிக்கல் ஆக்சஸ் வி ஆர் டெலிங் தட் இஸ் அ ஒய் ஆக்சஸ். ஸோ Y and this is positive part of Y and this is negative part of Y axis. அப்போ ஆக்சஸ் நம்ம சொல்கிற அந்த எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ் எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரா. ஓகே மிஸ், எங்கே ஜியோமெட்ரி வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா. மிஸ் ஜியோமெட்ரி எங்கே மிஸ்? நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. சப்போஸ் இப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஐ எம் டேக்கிங் திஸ் 1, 2. ஐ எம் டேக்கிங் 1, 2. வாட் இஸ் த மீனிங் ஃபார் 1, 2?
இந்த 1 அப்படிங்கிறது என்ன என்ன மீனிங் அப்படினா 0 ல இருந்து 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஓகே இந்த 2ங்கற பாயிண்ட் y ஆக்சிஸ்ல 0 ல இருந்து 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல y ஆக்சிஸ்ல இருக்கு அதனால மீனிங் this is as what a coordinate points are x comma y ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் we are taking it lies on x ஆக்சிஸ் செகண்ட் பாயிண்ட்ஸ் we are taking it lies on y ஆக்சிஸ் so what is the meaning of this that is the point 1 lies from 1 சென்டிமீட்டர் from x ஆக்சிஸ் the point 2 lies from 2 cm distance from y axis so there we are using that that may be this point up 1 comma 2 inge irukuma the point correct so join panni paarenga okay va 1 comma 2 appa enna meaning in the length da nam enna solrona distance nu solrom distance la nam enga padipom geometry la because pathinga innon pathinga geometry la nam padikkad ellame shapes ama inge shapes na irukke enna irukke in the graph la irukka onnonu or square அப்ப அந்த ஸ்கொயர்ங்கற ஷேப் அதோட ப்ராப்பர்ட்டி என்ன ஆல் சைஸ் ஆர் ஈக்குவல் அப்ப அந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம எங்க இருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படினா ஜியோமெட்ரியில இருந்து நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோமா இல்லையா தட் இஸ் நம்ம பாத்தீங்கன்னா ஹைட் ஹைட்ங்கிறது என்னது டிஸ்டன்ஸ் தானே எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அதாவது பேஸ் நம்ம ட்ரையாங்கிள்ஸ் படிக்கும்போது ஹைட் பேஸ் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் சோ அதெல்லாம் என்ன மீனிங் அப்படினா பேஸ்ல இருந்து ஹைட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த பேஸ் ஹைட் அப்படிங்கிறது பேசிக் எலிமெண்ட்ஸ்லாம் எங்க இருக்கும் ஜியோமெட்ரியில இருக்கும் புரியதா சோ அப்போ நம்ம இந்த மூணு பாயிண்ட்ஸ் எப்படி விஷுவலைஸ் பண்ணிருக்காருன்னு புரியதா அரித்மெடிக் சொல்லும்போது நம்ம கிராஃப்ல நம்பர்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்றோம் நெக்ஸ்ட் அல்ஜீப்ரான்னு சொல்லும்போது நம்ம மேக்ஸ்ல அதாவது கிராஃப்ல நம்ம டினோட் பண்ற எல்லாமே x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் அப்படிங்கற வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் ஜியோமெட்ரியை கொண்டு வரும்போது என்ன சொல்றோம் டிஸ்டன்ஸ் பத்தி நம்ம கிராஃப்ல பேசுவோம் இப்போ பேச தான் போறோம் இந்த லெசன்ல சோ அது எங்க இருந்து வருதுன்னா ஜியோமெட்ரி இப்போ எப்படி கொண்டு வந்து கம்பைன் பண்ணிருக்கான்னு புரியதா இது மூணு சாப்டரையும் எங்க பாத்துறலாம்னு சொல்லிருக்காரு கிராஃபே நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லிருக்காரு உண்மையிலேயே அமேசிங் இல்ல ஓகே நெக்ஸ்ட் நம்மளோட டாபிக் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் கூட பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி தான் ஏனா x ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்றோம் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் இந்த யூனிட்ஸ்னா நாம எங்க சொல்லலாம் அரித்மெடிக்ல சொல்லலாம் அடுத்து யூனிட்ஸ்னு வரும்போது நம்ம ஜியோமெட்ரியில தான் யூனிட்ஸ் மென்ஷன் பண்றோம் இல்லையா சென்டிமீட்டர் ஸ்கொயர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் இதெல்லாம் நம்ம சொல்றோம் நெக்ஸ்ட் y ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஏனா நம்ம ஸ்கேல கொண்டு வந்து எங்க டினோட் பண்றோம் கிராஃப்ல நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம சம் போடும்போது இந்த ஸ்கேல் எழுதணும்னு நம்ம சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா சோ அது எங்க இருந்து உங்களுக்கு வருது அப்படினு பாத்தீங்கன்னா இட் இஸ் தி ஜியோமெட்ரிக்கல் வே ஆர் அரித்மெடிக்கல் வே சோ இது மூணையும் நம்ம கம்பைன் பண்ற ஒரே பிளேஸ் எங்க அப்படினா கிராஃப் சோ அது செஞ்சது டெகார்ட்டே தான் இது பண்ணிருக்கார் ஓகேவா சோ ஓகே நெக்ஸ்ட் இந்த லெசன்ல நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் நவ வாட் இஸ் தி பேசிக் லைன் ஆஃப் யுவர் கிராஃப் தட் இஸ் தி ரியல் லைன் சோ இந்த லைனுக்கு என்ன பேர் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன பேர் அப்படினு பாத்தீங்கன்னா ரியல் லைன் ஏனா இது இன்க்ளூட்ஸ் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது எல்லாமே என்ன நம்பர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ரியல் நம்பர் சிஸ்டம் ரியல் நம்பர் சிஸ்டம் நம்ம என்ன பாத்திருக்கோம் தட் இஸ் தி இன்டிஜர்ஸ் என்ன சொல்றோம் தட் இஸ் தி செட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர் 0 நெகட்டிவ் நம்பர் இன்க்ளூட்ஸ் வாட் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் அப்படி நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா బిగినింగ్ క్లాస్ல நீங்க 6th 7th ல படிச்சது தட் இஸ் பாசிட்டிவ் நம்பர் 0 நெகட்டிவ் நம்பர்ஸ் டுகெதர் ஃபார்ம் ஏ சிஸ்டம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படினு படிச்சிருப்பீங்க ஓகேவா தட் இஸ் சிஸ்டம் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அப்படினு படிச்சிருக்கீங்க ஆர் சிஸ்டம் ஆஃப் இன்டிஜர்ஸ் னு படிச்சிருக்கீங்க ஏனா இங்க இருந்து பார்த்தா இது நேச்சுரல் நம்பர்ஸ் 0 ல இருந்து எடுத்தா நமக்கு ஹோல் நம்பர்ஸ் இங்க இருந்து எடுக்கும்போது என்ன பார்ட் ஆயிடும் இது இது நெகட்டிவ் பார்ட் இது பாசிட்டிவ் பார்ட் அப்ப இது நம்பர் சிஸ்டம் அப்ப அந்த நம்பர் சிஸ்டத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த லைன் அதனால நம்ம என்ன சொல்றோம் எக்ஸ் ஆக்சிஸ் மெயினா கிராஃப் நம்ம சொல்ற நேம் என்ன அப்படினா ரியல் லைன் சோ என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க எழுதுற உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த மேப் ஆஃப் த மேப் ஆஃப் த ரியல் நம்பர் சிஸ்டம் இஸ் நம்பர் லைன் real number system is the number line is a number line இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க அழகா உங்க நோட்புக்ல எழுதி வச்சிட்டீங்கனா புக்ல இருக்க அத்தனை பேजेस படிக்கணும் அவசியம் இல்ல மிஸ் இம்பார்டன்ஸ் மட்டும் நோட் பண்ணி உங்களுக்கு நான் இங்க சொல்லிருக்கேன் ஓகேவா the map the map of the real number system is the number line or real line or real line so அதாவது ரியல் நம்பர் சிஸ்டத்தை நீங்க மேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினு சொல்றாங்கன்னா ரியல் லைன் மேப்பிங்னா என்ன அப்படினு சொல்லிட்டு நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல 11th ல படிப்பீங்க ஓகேவா சோ மேப்பினா ஒண்ணுல ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸா டிஃபைன் பண்றதா மேப்பிங் சோ என்ன மீனிங் அப்படினா ரியல் நம்பர் சிஸ்டத்தை நம்ம மேப் பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர்ஸ் என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸோட ஆன்சர்ஸா இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஓகேவா திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் the real line or the number line the real line extends infinitely on both sides on both direction extends
infinitely on both sides, on both directions. So ena in the real line vandha enna agudhu rendu pakkamo infinite ah rendu pakkamo enna agudhu both directions la extend aayite irukku idhukku end iruka numbers ku end kedaiyadhu appo x axis ku nam extend panni tey polam then we can able to extend the x dash also negative numbers also we can able to extend it goes to infinity so it goes to infinity infinity means what endless idhukku enna illa ending e kedaiyadhu it extends illaya so the real line extends infinitely on both directions rendu pakkamo extend agudhu third point enna solranga on the real line if on the real line in between two points there exists infinite number of points the points thing away kejidhe unga notebook la ezhudhikalam okay va infinite number of points what is the meaning that is suppose you are taking this number in the 2 ku 3 ku ipo the 2 ku 3 ku ethana numbers irukku solla mudiyuma graph la the 2 ku 3 ku between la evlo numbers irukku அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஃபிராக்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் டெசிமல்ஸ் அப்படி நம்ம என்ன பண்ணிட்டே போலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம் இவ்வளவு தான் பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம சொல்ல முடியாது எந்த பாயிண்ட்க்கு எந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டாலும் நம்பர் லைன்ல எந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாலும் அதுக்கு மிடில்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படி சொல்லிருக்காங்க இது எல்லாமே உங்களுடைய 8 ஸ்டாண்டர்ட் பேசிக் தான் இருந்தாலும் நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்காக திரும்ப சொல்றோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் ஓகே நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் வாட் இஸ் தி 4th பாயிண்ட் x axis நம்ம இன்னொரு நேம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரிக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா x axis ஏ ஒரு என்ன சொல்லிருக்காரு அப்படினா அப்சிஸா அப்படினு சொல்லிருக்காரு அடுத்து y axis வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படினா y axis இஸ் கால்ட் ஆர்டினேட் ஆடி நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க காப்பி பண்ணிக்கங்க சோ x axis இஸ் கால்ட் அப்சிஸா y axis இஸ் கால்ட் ஆர்டினேட் x axis வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரில என்ன சொல்றோம் இந்த டம்ஸ்ல வந்து சொல்லும்போது ஆர்டினேட் ஆக்சிஸ் னு சொல்றோம் x axis அப்சிஸா பாயிண்ட்ஸ் அப்படினு சொல்லப் போறோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் னு பார்க்கலாம் ஓகே யூ காப்பி இன் யுவர் நோட்புக் ஓகே எப்படி வந்து அரித்மெட்டிக்காவும் அல்ஜிப்ராவும் ஜியோமெட்ரியும் மிங்கிள் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் ஓகேவா கிராஃப்ல எப்படி வந்து நம்ம அரித்மெட்டிக் எப்படி கொண்டு வந்துட்டோம் அல்ஜிப்ரா எப்படி கொண்டு வந்துட்டோம் ஜியோமெட்ரி எப்படி கொண்டு வந்துட்டோம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம லெசனுக்கு போலாம் தேங்க்யூ சில்ட்ரன் தேங்க்யூ ஓகே நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜியோமெட்ரிங்கிறது நமக்கு என்ன கத்து கொடுத்துதா ஜியோமெட்ரி teaches to describe shapes so geometry la nam edha pathi padikrom shapes describe shapes by their properties appdi solranga by their properties so geometry navi namak enna theriyum geometrical shapes na nam solrom basic shapes enna enna appdi pathina square rectangle triangle circle these are what are basic shapes appo geometry teaches to describe the shapes eppadi describe pandradhu solradha namakku geometry but inge nama paaka porudhu what is meant by a coordinate geometry so coordinate geometry will teach us so ipo idu namak enna solli thara podu inda lesson appadina will teach us how to use numbers and algebraic equations
ஸோ இந்த எல்லா பேசிக் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு குவிசஸ் டாட் காமில் கொஸ்டினாகவும் வரும். ஸோ கொஞ்சம் நல்லாவே பேசிக்கே படிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி வில் டீச்சர்ஸ் ஹவு டு யூஸ் நம்பர்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்டடியிங் ஜியோமெட்ரி ஸோ இந்த ஜியோமெட்ரி எப்படி படிக்கலாம்னு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி நமக்கு சொல்லித்தரப்போம் ஓகேவா. எப்படி ஜியோமெட்ரியை நம்ம எப்படி படிக்க போகிறோன்னு சொல்ல போகிறதுதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரிங்கிறது ஷேப்ஸை பற்றி படிக்கிறது ஓகே. வாட் இஸ் மீன் பை ஏ கோஆர்டினேட் ஜியோமெட்ரி? இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஸ்டடி ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரியை படிக்கிறதுக்கு தான் அந்த ஜியோமெட்ரியில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸையும் அல்ஜீபிக் ஈக்குவேஷன்ஸையும் எப்படி யூஸ் பண்ணி ஜியோமெட்ரியை படிக்கலாம்னு சொல்கிறது தான் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜியோமெட்ரி அண்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி? எஸ், வெரி குட், தேங்க்யூ சில்ட்ரன். Okay, next, exercise 5.1, first sum, plot the following points in the coordinate system and identify the quadrants. First point P of minus 7, 6, Q of, second point Q of 7, -2, third point R of minus 6, -7, S of 3, 5 and T of 3, 9. So, miss, இங்க வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே ஃபிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் எங்கே கொடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபிளாட் த பாயிண்ட்ஸ் இன் த கிராஃப்னு சொல்லலை, இங்கே மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ அப்போ கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னது, கிராஃப் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோஆர்டினேட் சிஸ்டம்னே அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நம்ம கிராஃபில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ஃபிளாட் பண்ணிவிடுங்க. எக்ஸ் எக்ஸ் டேஷ், நெக்ஸ்ட்டு ஒய் ஒய் டேஷ், அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் செவன் மைனஸ் 7, 6. அப்போ மைனஸ் 7 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் 7, எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் 7 எங்கே இருக்குமா, மைனஸ் 7, அடுத்து ஒய் ஆக்சிஸில் 6. ஸோ அது ரெண்டு எங்கே மீட் பண்ணது பாருங்கள், இந்த பாயிண்ட்டில் மைனஸ் 7, 6. நெக்ஸ்ட்டு க்யூ ஆஃப் 7, -2, எக்ஸ் ஆக்சிஸ் 7, ஒய் ஆக்சிஸ் -2, இந்த பிளேஸ் 7, -2. நெக்ஸ்ட்டு ஆர் ஆஃப் -6, -7, ஸோ ரெண்டுமே நெகட்டிவ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -6, ஒய் ஆக்சிஸில் -7, தேர்ட் குவாட்ரன்ட். அதுக்கடுத்து எஸ் ஆஃப் 3, 5, x-axis வந்து 3, x-axis வந்து 3, y-axis வந்து 5. ஸோ எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் எக்ஸ் ஆஃப் 3, 5 அண்ட் எக்ஸ் ஆஃப் 3, 5 இந்த பிளேஸ், x-axis-ல 3, y-axis-ல 5 இந்த பிளேஸில் உங்களுக்கு 3, 5 வரும், எஸ் ஆஃப் 3, 5. நெக்ஸ்ட்டு டி ஆஃப் 3, 9, x-axis-ல 3, y-axis-ல 9, x-axis-ல 3, y-axis-ல 9 இங்கே இருக்கா ஓகே. ஸோ உங்களோட பாயிண்ட்டு 5 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன குவாட்ரன்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க அதில். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் 7, 6 எந்த குவாட்ரண்ட்டு நமக்கு லை ஆகுது, எஸ் இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இல்லையா, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே என்னது பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டு ஒய் பாசிட்டிவ், எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்டு ஆல் ஆர் நெகட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டு எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட், இஸ் வெரி குட், செகண்ட் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட்டு 7, -2, ஃபோர்த் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட்டு -6, -7, தேர்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட். நெக்ஸ்ட்டு 3, 5 ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, 3, 9 ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இதுதான் உங்களை எழுத சொல்லியிருக்காங்க கிராஃப்லையும் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ஃப்ளாட் பண்ணணும். கோஆர்டினேட் சிஸ்டம்னா இட் இஸ் ஏ கிராஃப் ஓகே, குவாட்ரண்ட் ஓகே. தட்ஸ் ஆல் தி சம், ஈஸி தானே, வெரி குட். எக்ஸசைஸ் 5.23, தேர்ட் சம், ஃப்ளாட் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் இன் த கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் ஜாயின் தம், வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன் அபவுட் த ரிசல்டிங் ஃபிகர். ஓகே, இந்த பாயிண்ட்ஸை வந்து கிராஃபில் ஃப்ளாட் பண்ணிவிட்டு உங்களோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த பாயிண்ட்ஸ், -5, -3, -1, -3, 0, 3 அண்ட் 5, 3.
So minus 5 comma 3, x axis minus 5, y axis 3. In the place la varuma inga second quadrant. Next minus 1 comma 3 also, my x axis minus 1, y axis 3. And the point enga varum second quadrant. Next 0 comma 3, 0 ngirudhu x axis vandu 0 agudhu. Inga 0 agum, y axis mela vandu x 0. Appa inda point enga irukum, y axis le irukum 0 comma 3. Next 5 comma 3, x axis 5, y axis 3. So, இது எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. சோ ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் எங்க இருக்கு? ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் தென். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? மிஸ் பிளாட் பண்ணிட்டு எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? எஸ் ஐ காட் எ ஸ்ட்ரைட் லைன். எல்லாம் ஒரே லைன்லயே வந்திருக்கு. அது இல்லாம என்ன உங்களோட கன்க்ளூஷன் என்ன? ரிசல்ட்டிங் ஃபிகரோட கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன சொல்லலாம்? இட் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன். இட் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன் சொல்லலாம். அப்புறம் அந்த லைன், தட் லைன் இஸ் parallel to x axis. ரெண்டு கன்க்ளூஷன் நீங்க எழுதணும். ஓகேவா? So as usual, நம்ம பாயிண்ட்ஸ் ஃபிளாட் பண்ணிட்டோம். ஃபிளாட் பண்ணிட்டு பார்த்தா எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே லைன்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லினா, வாட் இஸ் யுவர் கன்க்ளூஷன் கேட்கும்போது, the resulting figure is a straight line and it is parallel to x axis அப்படின்னு எழுதும். ஓகேவா? இட் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன். ஆன்சர் எழுதும் போது ரிசல்ட்டிங் ஃபிகர் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன். ரிசல்ட்டிங் ஃபிகர் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் it is parallel to x axis. It is parallel to x axis. X axis. அவ்வளவுதான் உங்களோட கன்க்ளூஷன். ஓகேவா? சோ செகண்ட் சம் நான் போடல, ஏன்னா நீங்க 8th போட்டதுதான், அதெல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 5th சம், 4th சம் போலாம். ஓகே, காப்பி பண்ணீங்க உங்க ஃபேர் நோட்ல. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.14th சம். ப்ளாட் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் இன் த கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் ஜாயின் தம். வாட் டைப் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஷேப் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்? 0, 0, -4, 0, -4, -4, 0, -4. ஸோ ஹியர் ஐ ஹாவ் ட ஜாயின் ஆல் த பாயிண்ட்ஸ். 0, 0 அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் த கிராஃப். 0, 0. நெக்ஸ்ட் -4, 0. So x axis minus 4, 0 na y axis 0. அப்ப அந்த பாயிண்ட் எங்க வரும்? இங்க y axis 0 ஆகும்போது அந்த பாயிண்ட் x axis லே வரும். அப்போ x axis ல செகண்ட் குவாட்ரன்ட் நெகட்டிவ் சைன். அப்போ -4, 0, this point ஆ. நெக்ஸ்ட் -4, -4, ரெண்டுமே நெகட்டிவ். அப்போ தேர்ட் குவாட்ரன்ட் x axis -4, y axis -4. அது ரெண்டு எங்க மீட் பண்ணும்? இந்த பாயிண்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட் 0, -4, x axis 0, y axis -4. அப்போ நெகட்டிவ் சைட் ஆஃப் y axis. அப்போ இந்த இடத்துல 0, -4. இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ்மே மிஸ் ஃபிளாட் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? ஆரிஜின்ல இருந்து எல்லாமே 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இங்க இருந்து இதுக்கு 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்ல இருந்து பி டு சிக்கும் 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ், சி டு டிக்கு நான் நேம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கேன் மிஸ், 0, 0 ஏன்னு எடுத்துட்டேன். ஏபிசிடி அப்படின்னு எடுத்துட்டேன் மிஸ். ஏவோட டிஸ்டன்ஸ், ஏபியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர், பிசியும் 4 சென்டிமீட்டர், சிடியும் 4 சென்டிமீட்டர் லென்த்து. அடுத்து டிஎம் எவ்வளோ சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். எவ்ரி திங் இஸ் 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் தட்? ஸோ வாட் இஸ் தட்? எவ்ரி திங் இஸ் 4 சென்டிமீட்டர். எல்லா சைடுமே 4 சென்டிமீட்டர் வருது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ சைட்ஸோட டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது என்ன ஃபிகராக இருக்கும்? எஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எங்கே? ஸ்கொயரில் தான் நமக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ க்வெஷ்சன் என்ன கேட்டிருக்காங்க? வாட் டைப் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஷேப் இஸ் ஃபார்ம்டு? வாட் டைப் இஸ் ஃபார்ம்டு? கன்க்ளூஷன் சொல்லணும் நமக்கு. த ஸ்கொயர் இஸ் ஃபார்ம்டு. வாட் டைப் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஷேப் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஆன்சர் எழுதும்போது யூ ரைட் த ஆன்சர் ஸ்கொயர் ஷேப் இஸ் ஃபார்ம் ஆஃப்டர் ஜாயினிங் ஆல் த பாயிண்ட்ஸ். ஆஃப்டர் ஜாயினிங் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் த கிராஃப், all the points in the graph, what shape is formed ma? Square shape is formed. Square shape is formed. Geometrical shape கேட்டிருக்காங்க இல்லையா? Square shape is formed.
இதுதான் மிஸ்ஸு சொன்னேன் வாட் ஆர் தி ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ்ன்னு சொன்னேன் பேசிக் ஷேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அண்டியா சர்க்கிள் ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பேசிக் ஷேப் என்ன ஃபார்மாக இருக்கீங்க ஸ்கொயர் ஏன் ஸ்கொயர் சொல்கிறோம் எல்லா லென்த்துமே எல்லா டிஸ்டன்ஸும் அதாவது எல்லாமே என்ன சென்டிமீட்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு சைடோட லென்த்தும் 4 சென்டிமீட்டர் இருக்குது ஸோ அப்போ ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னும் போது இட் இஸ் எ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா உங்கள் நோட் புக்கில் காப்பி பண்ணுங்கள் பார்க்கலாம் ஒரு கிராஃப் நோட் புக் எடுத்து அதில் பண்ணிவிடுங்க சரியா ரஃபாக போட வேண்டாம் ஹோம்ஒர்க் அனுப்பும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சரியாக அனுப்ப மாட்டேங்கிறீங்க ஒழுங்காக அதை வந்து ஃபேல் நோட்டாகவே மெயின்டைன் பண்ணுங்கள் மெயின்டைன் பண்ணி கிராஃப் நோட்லேயே போட்டு கொடுத்து அனுப்புங்க ஓகேவா